ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா கிரிக்கெட்டர்ஸ் வந்து நிறையா ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. விராட் கோலி வந்து ரெக்கார்ட் பண்ணதாக இருக்கட்டும், சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்ட் பண்ணதாக இருக்கட்டும், நம்ம கிறிஸ் கெயில், பிரைன் லாரா எல்லோரும் நிறையா பேர் நிறையா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நாம் இந்த வீடியோவில் வந்து அதே ரெக்கார்டு தான் பார்க்க போகிறோம். ஆனால் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ரெக்கார்டு, இந்த பேட்டிங்கில் செஞ்சுரி அடித்த ரெக்கார்டு அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு கிரேசியான ஒரு 5 ரெக்கார்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உறுதியாக சொல்லுவேன், இந்த ரெக்கார்டு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஐஜே, வெல்கம் டு. நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிற ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோயப் மலிக்கோட ரெக்கார்டு தான். இவர் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். பாகிஸ்தானுக்காக நிறையா மேட்சை வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இவரோட ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்காக ஒன்டே இன்டர்நேஷ்னலில் இவர் வந்து 10 பொசிஷனில் வந்து பேட்டிங் ஆடியிருக்காரு. இவர் ஓப்பனிங் ஆடியிருக்காரு, ஒன் டவுன் ஆடியிருக்காரு, நம்பர் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் ஆடியிருக்காரு. கடைசி பொசிஷனில் மட்டும்தான் வந்து இவர் ஆடலை அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் பவுலராக இருக்கும்போது 10, 9, 8, 7 அந்த மாதிரி பொசிஷனில் எல்லாம் ஆடியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜமன் ஹுல்கக். இவர் வந்து ஒரு பாகிஸ்தான் பிளேயர். இவர் படித்த சாதனை அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கேரியர்லேருந்து எதுலேயுமே வந்து பவுலிங்கே போட்டதில்லை. இவர் வந்து ஒரு செமையான பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் வந்து ஒரு சூழ்நிலை அதனங்காட்டி வந்து பாகிஸ்தான் அப்போ இருக்கிற கேப்டன் வந்து இன்ஜமன் உல்கக் வந்து ஃபஸ்ட்டு பால் பவுலிங் போட கொடுத்துருக்காரு. அந்த ஃபஸ்ட் பால்லேயே, ஹிஸ் ஃபஸ்ட் பால் ஆஃப் ஹிஸ் கேரியர்லேயே வந்து விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் சுவரான ராகுல் டிராவிட். இவர் என்ன ரெக்கார்டு பண்ணார், கிரேசியான ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2003 வந்து இவர் ஸ்காட்லாண்ட் நேஷனல் டீமுக்காக போய் 11 மேட்ச் விளையாடியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 11 மேட்ச்சில் வந்து 600 ரன் அடித்து அவரோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 66.67 அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து இதில் என்ன கிரேசியான விஷயம் இருக்குது அப்படின்னா, ஸ்காட்லாண்டு டீமுக்காக இத்தனை வருஷம் விளையாண்ட எல்லா பிளேயர்ஸோட ரெக்கார்டும் வந்து நிறையா பிளேயர்ஸோட ஆவரேஜ் வந்து 48 மேலே தாண்டினதில்லை. ஒரே ஒரு பிளேயர் தான் வந்து 55 ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா, ஒரு இந்தியா பேட்ஸ்மேன் வந்து ஸ்காட்லாண்ட் டீம் நேஷனல் டீமுக்காக போய் விளையாடி 11 மேட்ச்சில் 660 ரன் அடித்து 66.67 ஆவரேஜ் வச்சுருக்கிறது, இது வந்து ஒரு கிரேசியான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் வந்து 2வது இடத்துல இருக்கிற ஒரு பிளேயர் வந்து எக்கச்சக்கமான ரெக்கார்டு பண்ணியிருக்காரு. அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் த கிங் கேப்டன் விராட் கோலி தான். அவர் வந்து ஒரு கிரேசியான ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 வந்து ஆல்ரவுண்டர்ஸான T20 ரேங்கிங்கில் அவர் டாப் 10 பிளேஸ் பிடிச்சிருக்காரு. ஒரு பேட்ஸ்மேனாக வந்து டாப் 10 பிளேஸ் பிடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். டோனி கேப்டன்சியில் ஆடும்போது இவர் நிறையா பவுலிங் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுங்காட்டி 2017 வந்து T20 ரேங்கிங்கில், ஆல்ரவுண்டர்ஸ்க்கான T20 ரேங்கிங்கில் வந்து டாப் 10 பிளேஸ் பிடிச்சிருக்காரு. 9வது இடத்துல அவர் வந்து இருந்திருக்காரு. நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிற ரெக்கார்டு பண்ணது பார்த்திங்கன்னா, ஒரு 2 இந்தியன் அப்படின்னு சொல்லப்படுது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்தீப் சிங் மற்றும் சச்சின் டெண்டுல்கர். இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன ரெக்கார்டு பண்ணாங்கன்னா, மன்தீப் சிங் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ் வந்து நிறையா பேர் இன்ஜுரி ஆனங்காட்டி, இந்தியா டீமில் சார்பாக சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ்க்காக சப்ஸ்டியூட் ஃபீல்டராக வந்து மன்தீப் சிங் இருந்திருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் வந்து அதே மாதிரி ஒரு மேட்சில் பாகிஸ்தானுக்காக வந்து ஒரு சப்ஸ்டியூட் ஃபீல்டராக அவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஐஜே ஃபார் அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி மேலே வரும், மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்கள். இந்த மாதிரி கிரேசியான நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. இது வந்து ஜஸ்ட் அ பார்ட் 1 வீடியோ தான். இந்த மாதிரி 5-5 ரெக்கார்ட்ஸ் வந்து டெய்லியும் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ யூஎஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.